ஹலோ எவ்ரிவன், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டே இன் மை லைஃப் வ்ளாகு. இந்த வ்ளாக் வந்து உண்மையாலுமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்கும். நானும் அத்தையும் வந்து கொஞ்சம் காய்கறியோட விதைகள்லாம் போட்டு வச்சுருந்தோம், அதெல்லாம் வந்து நல்லா வளர்ந்துருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஹேர் பற்றின டவுட்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஹேர்க்கு வந்து கண்டிப்பாக செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். ரெண்டு மூணு பேர் வந்து நீங்கள் ஹேர் ஸ்ட்ரெயிட்னிங் பண்ணியிருக்கீங்க, வீடியோக்காக பொய் சொல்கிறேன் கூட சொல்லியிருந்தீங்க. இல்லை, நான் வந்து ஷாம்பு கண்டிஷனர் சீரம் அப்ளை பண்ணுவேன். சீரம் அப்ளை பண்ண உடனே வந்து ஹேரில் வந்து கண்டிப்பாக ஒரு இன்ஸ்டண்ட்டாக சில்கினஸ் வந்து தெரியும். நீங்கள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது ஹேரில் நீங்களே வந்து டிஃப்ரென்ஸ் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, இப்படி தான் வந்து ஹேரை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து சாமி கும்பிட்டலாம். ஒரு சிஸ்டர் வந்து வீட்டில் ரெண்டு விளக்கு வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. நான் ரெண்டு விளக்கு தான் வச்சுருக்கேன், பட் வீடியோவில் ஒரே டைமில் காமிச்சதில்லை. இப்போ வந்து சாமி கும்பிட்டலாம். ஓகே, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அத்தை வந்து இட்லி உப்புமா செஞ்சுருந்தாங்க. நான் பிளான் பண்ண பார்த்தீங்கன்னா தோசையும் தேங்காய் சட்னி, தோசை தேங்காய் சட்னி அப்புறம் வந்து இட்லி உப்புமா, மூணுமே வந்து செஞ்சுருந்தாங்க. நான் வந்து இட்லி உப்புமா சாப்பிட போகிறேன், சாப்பிட்டு வந்து பார்க்குறேன். ஓகே, இன்றைக்கி வீட்டில் மணி பிளான்ட் எப்படி க்ரோ பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதை நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி தண்ணி இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தண்ணி விடுவேன். ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி வந்து வாட்டர் விடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா மண் லைட்டாக வறண்டிருக்கு. ரொம்பவும் வறண்டு போக விடக்கூடாது, ரொம்பவும் இறப்பதாக இருக்கக்கூடாது. அப்படி விட்டிங்கன்னா ஒன்றா வாடி போயிடும், இல்லைன்னா அழுகி போயிடும். ஸோ கரெக்டாக செக் பண்ணி தண்ணி ஊற்றிட்டே வந்தீங்கன்னா நல்லா வந்து செழிப்பாக வளரும் மணி பிளான்ட். நீங்கள் வந்து தண்ணி விடும்போது இலைகளையும் நல்லா வந்து தண்ணி தெளித்து விட்டுருங்க, நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நான் வந்து டெய்லி வந்து செக் பண்ணிக்குவேன் தண்ணி இருக்கா இல்லையா அப்படின்னு. வந்து டெய்லி மார்னிங் வந்துச்சு வந்து செக் பண்ணி எல்லாத்துக்கும் வந்து வாட்டர் விட்டுருவேன். அடுத்தது பார்த்திங்கன்னா தண்ணியில் வச்சுருக்க மணி பிளான்ட். இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நான் ஒரே ஒரு கோல் தான் கொண்டு வந்து ஒடிச்சிட்டு வந்து வச்சேன், வேறு எதுவுமே பண்ணல. நல்லா சூப்பராக வந்து வேர் விட்டுருச்சு, மேலேயும் வந்து குறுத்து வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்கள் ஒரே ஒரு கோல் மட்டும் ஒடிச்சிட்டு வந்து வச்சிங்கன்னா போதும், ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ் பிளான்ட். இதுக்கு நீங்கள் எந்த ஃபெர்டிலைசருமே வந்து போட வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்தது டைனிங் ஏரியாவில் வச்சுருக்க மணி பிளான்ட். இந்த மணி பிளான்ட்டுக்கு இன்றைக்கி வாட்டர் விடலை, இதில் ஈரப்பதம் வந்து இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா வெளியே வந்து சும்மா ஒன்று இருந்தேன்னு ஒடிச்சிட்டு வந்து ஒரே ஒரு கோல் வந்து சொறி வச்சேன், அதுவும் வந்து இப்போ நல்லா வந்து குறுத்து விட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அங்கே ஒரு இலை வந்து நல்லா ஓரளவுக்கு நல்லாவே பெருசாக வந்துருச்சு. அதே மாதிரி உள்ளே பார்த்திங்கன்னா நிறைய குட்டி குட்டி இலை அதுவே வந்து க்ரோ ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ் பிளான்ட், நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. வாட்டர் மட்டும் இருக்கான்னு கரெக்டாக செக் பண்ணி நீங்கள் ஊற்றிட்டே வந்தீங்கன்னா சூப்பராக நல்லா செழிப்பாக வளருது. பார்த்தீங்கன்னா எல்லா இடையும் நல்லா சூப்பராக க்ரீனிஷாக இருக்குது. அடுத்தது டைனிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் மக்கில் வந்து கொஞ்சம் தண்ணி பிடிச்சி மணி பிளான் போட்டு வச்சுப்பேன், நிறைய வீடியோட பார்த்துருப்பீங்க. அது அந்த இலை வந்து வாடிச்சு. ஸோ இன்றைக்கி வந்து நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா வெளியில் ஹேங் பண்ணியிருக்க மணி பிளான்ட். இப்போ சம்மருங்கிறனால வெளியில் வச்சுருக்கிறது ரொம்ப வேலை அதிகமாக இருக்கிறனால வாடுது. இருந்தாலும் நான் டெய்லி வந்து தண்ணி இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தண்ணி விட்டுட்டு இலையெல்லாம் வந்து நல்லா நனைச்சி விட்டுருவேன். டெய்லி வந்து மார்னிங் எழுந்திரிச்சதும் இதை தான் பண்ணுவேன். அடுத்தது பார்த்திங்கன்னா மணி பிளான்ட்டில் வந்து இலை வந்து இந்த மாதிரி பழுத்து போயிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டிங்கன்னா அந்த இடத்துல மறுபடியும் வந்து இலை அதுவே வந்து க்ரோ ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஏற்கனவே ஒரு இடத்துல இந்த மாதிரி எடுத்து விட்டுருக்கேன், காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து புதுசாக லைட்டாக வந்து வர ஸ்டார்ட் ஆகிருக்குது. இப்போ வந்து ஹேங் பண்ணிடலாம். இப்போ வந்து இது கிளாஸ் பவுலில் தண்ணி மாற்றிட்டு புதுசாக வந்து வைக்க போகிறேன். ஆல்ரெடி வச்சுருந்ததில் ஒன்று நல்லா வேர் விட்டுருந்து. ஸோ அதை அப்படியே வந்து நான் வச்சுக்க போகிறேன். நீங்கள் புதுசாக வைக்க போகிற மணி பிளான்ட்டில் வந்து இந்த மாதிரி மேலே குறுத்து இருக்கும்ல புதுசாக வளர்கிற இலை, அந்த மாதிரி இருக்கிறதா பார்த்து வச்சிங்கன்னா சீக்கிரம் வந்து க்ரோ ஆயிரும். ஓகே, இப்போ வந்து இது எப்படி க்ரோ ஆகுதுன்னு ஃப்யூச்சர் வீடியோஸில் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன்.
ஓகே, இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:30 இருக்கும். நான் சாமி கும்பிடும் போதே வந்து தம்பி வேக்கப் ஆகிட்டான், அத்தை வந்து சாமி கும்பிடுனால பார்த்துக்கிட்டாங்க. நான் பிரேக்ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்டு நான் எப்பயுமே வந்து ஒரு 11 மணிக்காட்டம் அவனுக்கு பால் கொஞ்சம் ஆற்றி கொடுப்பேன். ஸோ அதுக்கு வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். லைட்டாக வந்து எப்பயுமே வெது வெதுப்பாக தான் வச்சு கொடுப்பேன். இப்போ ரீசெண்ட் டைமில் நான் வந்து பாலில் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் பனஞ்சக்கரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பனஞ்சக்கரை, நாட்டு சக்கரை இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா டைஜஷனை வந்து ப்ராப்பராக வச்சுக்கும் குழந்தைக்கு. ஸோ இப்போ ரீசெண்ட் டைம் நான் அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். எங்கே ஆளக்கணும்னு பார்த்தா டப்பில் வந்து தண்ணி விட்டுட்டு விளையாண்டுருந்தான். வெயில் வந்து வியாழக்கிழமை ரொம்ப அதிகமாக இருந்தது, ஸோ அவனால் தாங்க முடியல, விளையாண்டுருந்தான். கொஞ்சம் போராடி தான் வந்து கூட்டிட்டு இருந்தேன். பயங்கரமான யோசனை. ஓ, அவன் காத்தாடி சுத்துதா? குழந்தையோட சிரிப்பு ஒன்று போதும், மனசு இருக்க கஷ்டம் எல்லாம் பறந்து போயிடும்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ பார்க்குற எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக குழந்தைங்க இருப்பாங்க. இந்த ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷனில் அவங்கள நாம தான் வந்து பத்திரமா பார்த்துக்கணும். இன்றைக்கி நான் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸில் செய்கிற கொங்குநாடு ஸ்டைல் நிலக்கடலை சட்னி வந்து செஞ்சு காமிக்க போகிறேன். இன்றைக்கி நான் இதை வந்து வறுக்க போகிறது பார்த்தீங்கன்னா ஓவனில். இந்த ஹேக் வந்து நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன், பட் என்னோடய ஓவனில் எப்படி செட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ நான் ட்ரை பண்ணி இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்போ நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ட்ரே பார்த்தீங்கன்னா ஓவன்லேயே வந்து ட்ரே, அதிலே வந்து நான் போட்டு உள்ளே வச்சுட்டேன். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா மைக்ரோவேவ் பவர் லெவல்ஸ்னு இருக்கும், ரீசெட் கொடுத்துட்டு அதை கொடுத்துட்டு PH1 அப்படிங்கிறது ஹை டெம்பரேச்சர், அதில் வந்து ஒரு 4 மினிட்ஸ் வச்சு நம்ம வந்து எடுத்தோம்னா வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுது. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். சட்னி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கரண்டி இருக்கணும், அதை எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு சின்ன டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் கொஞ்சமாக வந்து சீரகம், 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி, உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு வரமிளகா, நான் வந்து 4 வரமிளகா சேர்க்குறேன், 1 கொத்து கருவேப்பிலை. இதை வந்து நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்து வச்சுருங்க. ஓகே, இப்போ இது வந்து நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் அரைச்சிடலாம். இப்போ வந்து நாம் வந்து வறுத்தெடுத்து வச்ச நிலக்கடலை, அப்புறம் நாம் வறுத்தெடுத்து வச்சதில் வரமிளகாயோட காம்பெல்லாம் கிள்ளிட்டு அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு சின்ன துண்டு புளி, தேவையான அளவுக்கு உப்பு போட்டு அரைச்செடுத்திங்கன்னா சூப்பரான நிலக்கடை சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது தோசை, இட்லி, சாப்பாடு எல்லாத்துக்கும் வந்து செம்ம காம்பினேஷன். நான் வந்து இன்றைக்கி நிலக்கடலை சட்னி, ரசம், ஒயிட் ரைஸ் வந்து செஞ்சேன். ஓகே, இன்றைக்கி நான் வந்து சீஸ் பால்ஸ் வந்து பாப்பா கேட்டான்னு நான் வந்து ரெடி பண்ணுறேன். என்கிட்ட வந்து பிரெட் க்ரம்ஸ் இல்லை, ஸோ அதனால் இன்றைக்கி நான் வந்து உருளைக்கிழங்கு வச்சு ரெடி பண்ண போகிறேன். 4 உருளைக்கிழங்கை வேக வச்சு மஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா சாதாரணம் நம்ம வீட்டில் இருக்க வரமிளகாத்தூள் 1/2 ஸ்பூனு, 1/2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் வந்து கடலை மாவும் சோளம் மாவும் சேர்த்திக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை தூவி விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து கை வச்சு மஸ்ட் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் வந்து இன்றைக்கி இதுக்குள்ளே சீஸ் வந்து வைக்க போகிறேன். உங்களுக்கு சீஸ் பிடிக்காது, டேஸ்ட் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் சாதாரணமாக உருளைக்கிழங்கு மட்டும் எண்ணெயில் பொறிச்சு எடுத்தால் கூட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். சீஸ் வைக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நான் வந்து சீஸ் வைக்கிறனால கியூப் கியூபாக வந்து கட் பண்ணிக்கிறேன்.
இப்போ ஒரு ஒரு பெரிய உருண்டை எடுத்து அதை வந்து இந்த மாதிரி தட்டி வச்சுட்டு உள்ளுக்குள்ளே வந்து சீஸ் வச்சு க்ளோஸ் பண்ணி எண்ணெயில் வந்து பொறிச்சு எடுத்தோம்னா அவ்வளோதான், சூப்பரான சீஸ் பால்ஸ் வந்து ரெடி ஆயிரும். இதுக்கு வேறு எதுவுமே வந்து தேவையில்லை, ஒரு துளி கூட பிரிய கிடையாது, சூப்பராக வந்துருந்தது. மறக்காமல் நீங்கள் வந்து இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் ஆயிடுச்சு, செடிக்கெலாம் வந்து அப்போ தண்ணி விட்டுட்ருக்காங்க. தம்பியும் பாப்பாவும் வந்து ஒரு இடத்துக்கு வெளியே போயிருக்காங்க பக்கத்தில் தான். ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா நானும் அத்தையும் கொஞ்சம் விதையெல்லாம் போட்டு வச்சுருந்தோம். அந்த வீக்லி மீல் ப்ரிப்ரேஷன் வீடியோவில் வந்து நிறைய பேர் சொன்னாங்க உங்கள் வீட்டில் வந்து க்ரோ பண்ணுங்கள், நல்லா வரும், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. நாங்கள் ஆல்ரெடி போட்டிருந்தோம், பட் ரோட்டு மேலக்குனால எல்லோரும் பறிச்சுட்டு போயிடறாங்க, இருந்தாலும் மறுபடியும் போட்டு வச்சுருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வெள்ளரி கொடி, அது நல்லா வந்து தடைஞ்சு வந்திருக்கு. அடுத்தது இது பார்த்திங்கன்னா எள்ளு செடி, இது வந்து நாங்கள் போட கிடையாது, அதுவாக வந்து முளைச்சது, அது நிறைய பூ விட்டுருக்குது. எங்கள் அத்தைகிட்ட கேட்டால் இது வந்து எடுத்தால் எவ்வளோ, இதுவே வந்து ஒரு படி எள்ளு வரும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அடுத்தது சுண்டக்காய் செடியை வந்து ரெண்டு போட்டு வச்சுருக்கோம், அது நாங்கள் போட்டது தான் நல்லா வந்து க்ரோ ஆகிருக்குது. சுண்டக்காய் செடிக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா கீழே வந்து பாவக்கொடி, பாவக்காய் விதையை போட்டிருந்தோம். பாவக்கொடியில் வந்து நல்லா வந்து பூ நிறைய விட்டுருக்குது. அடுத்தது வந்து பீர்க்கங்கொடி, பீர்க்கங்காய், இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து கொடியாட்டதாக படரும். இது வந்து இதுக்கெல்லாம் தண்ணி பார்த்திங்கன்னா மேலே டேங்க் நம்மளது கீழே விழுகும்போது கொஞ்சம் சேர்த்து அப்படியே விட்டுருவோம். இது வந்து பேக் சைடில் இருக்க ரோஸ் செடி, இது ஃபுல்லாமே வந்து ரோஸ் தான் வச்சுருக்கோம். ரோஸ் செடிக்கு கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளி பார்த்திங்கன்னா மிளகாய் செடி, மிளகாய் செடியை பார்த்திங்கன்னா நிறைய வந்து மிளகாய் வச்சுருக்குது. அடுத்தது வந்து கத்திரிக்காய், கத்திரிக்காய் செடி பார்த்திங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு செடி வச்சுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் ஒன்று வந்திருக்கு, அது இல்லாமல் பூ வந்து நிறையா வச்சுருக்கு. ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து வச்சுருக்கோம், இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்குது. ஃப்யூச்சர் என்னன்னு நான் காமிக்கிறேன். இப்போ டைம் வந்து கரெக்டாக வந்து 6:00 ஆகுது. நான் வந்து பாத்திரம் வந்து கொஞ்சம் சிங்கில் இருந்தது, ஸோ அதை வந்து ஃபுல்லாக கழுவி எடுத்து வச்சிட்டா நம்மளுக்கு வந்து ஒர்க் பண்ண வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஈவினிங் டைமில் வந்து கொஞ்சம் மார்னிங் சமைச்சது மிச்சம் இருக்கிறது அதெல்லாம் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பால் பாட்டில் வாஷ் பண்ண தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பால் பாட்டில் தண்ணி ஊற்றிட்டு இப்போ நான் வந்து காஃபி வச்சு குடிக்க போகிறேன். உங்களுக்கு தெரியும் காஃபி இல்லைன்னா நம்மளுக்கு வந்து டே வந்து ஃபுல்லாகாது. ஸோ வந்து காஃபி வச்சு குடிச்சிட்டு அடுத்தது வந்து நம்ம டின்னர் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இன்றைக்கி நைட் சாப்பாடு பார்த்திங்கன்னா நான் வந்து எக் ஃப்ரைட் ரைஸ் வந்து செய்ய போகிறேன். அதுக்கு வந்து அரிசியை வந்து ஊற வச்சிடலாம். காஃபி குடிச்சிட்டு வந்து அதுக்கான ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன் இப்போ 7:00 பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து விசில் வச்சு எடுத்துட்டேன், நல்லா வந்து ஆற விட்டுருக்கேன் எண்ணெய் ஊற்றி. பாப்பா வந்து காய்கறியெல்லாம் வெட்டி கொடுத்துட்டா. இப்போ வந்து நம்ம தழைச்சி விட்டுடலாம். ஒரு நல்லா அடிகனமான பெரிய பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க, அதில் வந்து 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக பூண்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வரமிளகாய், பெரிய வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதில் என்னென்ன எல்லாம் வதக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கேரட்டு, பீன்ஸ், முட்டைக்கோஸ் இந்த மூணு போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் வந்து கொஞ்சம் பெப்பர் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா டார்க் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா ரெட் சில்லி சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க சாஸ் எல்லாம். அப்புறம் அதை ஓரமாக தள்ளி வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 4 முட்டை வந்து உடச்சி ஊற்றி தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் வந்து பெப்பர் இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து ஸ்க்ரம்பிள்னு சொல்லுவாங்களே நல்லா வந்து வறுத்து எடுத்துக்க போகிறேன். எண்ணெய் ஊற்றும் போது வடச்சட்டியில் பிடிக்காது, இந்த மாதிரி நல்லா வந்துடும். அப்புறம் இதை வந்து நல்லா காயோடு சேர்த்து வதக்கி விட்டுடலாம். இப்போது நாம் வடித்து வச்சுருக்க சாதத்தை எடுத்து ஆட் பண்ணிவிட்டு சாதத்தில் தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் வந்து தேவையான அளவுக்கு பெப்பர் இதை வந்து ஆட் பண்ணி 2 கரண்டி வச்சுக்கோங்க. 2 கரண்டி வச்சு நீங்கள் நான் பண்ணுற மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து சாப்பாடு உடையாமல் சூப்பராக வரும். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் செய்யும்போது இந்த மாதிரி பண்ணும்போது சாப்பாடு உடையாமல் நல்லா சூப்பராக வரும். இப்போ ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் பெரிய கரண்டி எடுத்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன்.
அவ்வளோதான் சூப்பரான எக் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடியாச்சு. கடைசியாக கொஞ்சம் உங்கள்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் வந்து அதை தூவிக்கோங்க. என்கிட்ட இல்லாதனால கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி மிக்ஸ் பண்ணி இறக்க போகிறேன். அவ்வளோதான் சூப்பரான எக் ஃப்ரைட் ரைஸ் வந்து குயிக்கான ரெசிபி, சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த விளாக் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததுன்னா வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.